நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அதானி விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. சபா கி காரியவாஹி சோமவார் தினாங்க 6 फरवरी 2023 கோ பிராத்தா 11 பஜே தக் ஸ்தகித் கி ஜாதி ஹை. சதஸ்யகண் குச்சு விஷயம் பர் சூடுபிடிக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம். திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் வேட்புமனு தாக்கல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகன் வேட்புமனு தாக்கல். தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமாரிடம் வேட்புமனுவை வழங்கினார். இடைத்தேர்தலில் பழனிசாமி தரப்பு வேட்பாளர் வரும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல். தேர்தல் பணிக்குழு தலைவர் செங்கோட்டையன் தகவல். டெல்லி சென்று திரும்பிய தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியுடன் சந்திப்பு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தையும் சந்தித்து ஆலோசனை. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரே வேட்பாளரை பழனிசாமி பன்னீர்செல்வம் தரப்பு நிறுத்த வேண்டும். பாரதிய ஜனதா நிலைப்பாடு குறித்து தமிழக மேலிட பார்வையாளர் சி டி ரவி பேட்டி. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நாடுகிறது பழனிசாமி தரப்பு. உச்சநீதிமன்றம் தடை ஏதும் விதிக்காததை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்க திட்டம். பாரதிய ஜனதா விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதாக பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கருத்து. வடநாட்டில் பாரதிய ஜனதா என்னென்ன செய்தது என்பதை அறிந்துள்ளதாகவும் பேட்டி. அவர்கள் பிஜேபி வடநாட்டிலே எப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்தது, பிஜேபியினுடைய நட்பு ஆட்சிகள் எப்படியெல்லாம் கவிழ்ந்தன, அந்த ஆட்சிகளை எப்படியெல்லாம் பிஜேபி பிடித்தது என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒரே பொது வேட்பாளரை நிறுத்தலாம் என பாஜக கூறியது நல்ல யோசனை. அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கருத்து. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் நேரம் நெருங்கிவிட்டதாக சசிகலா கருத்து. தனித்தனியே செயல்பட்டால் நல்லது அல்ல என்றும் பேட்டி. பெண் காவலரிடம் தகாத முறையில் நடந்த இளைஞர் தப்பிக்க முயன்றதால் உதைக்க நேரிட்டது. ஓசூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரை தாக்கியது குறித்து கிருஷ்ணகிரி எஸ்பி சரோஜ்குமார் விளக்கம். அதானி குழுமம் மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த காங்கிரஸ் வலியுறுத்தல். வரும் 6ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு. மேலவளவு ஊராட்சித் தலைவர் கொலை வழக்கில் 13 ஆயுள் கைதிகளை முன்கூட்டியே விடுவித்ததை எதிர்த்த மனு தள்ளுபடி. தமிழக அரசின் உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பிபிசி ஆவணப்பட விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு ஏப்ரலுக்கு விசாரணையை ஒத்திவைப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள், 75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை. மன்னார் வளைகுடாவையொட்டி நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என கணிப்பு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு.
பிரேசிலில் விமரிசையாக நடந்த கடற்தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழா. வெண்ணிற ஆடையில் வந்து மலர்களை கடலில் விட்டு பொதுமக்கள் பிரார்த்தனை. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.